ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோகோ மிட்டாய் எப்படி செய்கிறந்தாங்க இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். 90's கிட்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த மிட்டாய் தெரிஞ்சிருக்கும். இதை மார்பிள் மிட்டாய்னு கூட சொல்லுவாங்கங்க. கடையில் வந்து சின்ன சின்ன பீஸாக தான் இருக்கும். இந்த கோகோ மிட்டாய் செய்கிறதுக்கு ரெண்டே பொருட்கள் போதுங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க, இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த கோகோ மிட்டாய் செய்கிறதுக்கு 1 கப் அளவு நிலக்கடலை எடுத்திருக்கேங்க. இது ஏற்கனவே வறுத்த நிலக்கடலை தான். நான் இதை 1-2 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்க போகிறேன். இது கரைஞ்சி போயிடக்கூடாது, கசப்பு வந்துடும் மிட்டாயில். அதனால் பார்த்து கவனமாக இதை வறுத்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கிறேன். சூடு ஆறினப்புறமா இதில் இருக்க தோல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. கடலைக்கு தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுக்கணும். இதை நல்லா மாவு மாதிரி அரைக்க வேண்டாம், நம்ம ரவை இருக்கோம்ல அந்த மாதிரி திருத்திருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்திருக்கேன், இந்த மாதிரி தான் இருக்கணும். மிட்டாய் செய்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்து அது மேலே லைட்டாக நெய் அப்ளை பண்ணி வைக்க போகிறேங்க. உங்ககிட்ட பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சப்பாத்தி கட்டை இருக்கோம்ல, அதுவே எடுத்துக்கிட்டால் போதும். அதில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த உருட்டுற கட்டையிலையுமே நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/4 கப் அளவு சுகர் சேர்க்குறேங்க. 1 கப் கடலை எடுத்திங்கன்னா அதுக்கு 1/4 கப் அளவு சுகர் எடுத்துக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இது அப்படியே கொஞ்ச நேரத்தில் மெல்ட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் அப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் இந்த சுகர் வந்து கட்டி கட்டியாக ஆயிரும். அதை நீங்கள் 2வது மெல்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் 1-2 நிமிஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி லைட்டாக அந்த பேனை ஷேக் பண்ணி விட்டீங்கனாலே போதும். இந்த அளவுக்கு சுகர் மெல்ட் ஆகின அப்புறமா மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. இது கலர் வந்து நல்ல டார்க்காகிடக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப டார்க் ஆகிடுச்சுன்னா கசப்பு வந்துடும் சுகரில். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க, லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சு. இனிமேல் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பவுடரை சேர்த்துடலாம். இது மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் ஆனால் சட்டுன்னு இந்த வேலையை செய்யணும். அப்படி இல்லாட்டி சுகர் அது கூடலாம் சேர்ந்து நல்லா டைட் ஆகிரும். அதனால் கவனமாக பண்ணுங்கள். அது போலவே இது ஈஸியாக அடிப்பிடிச்சிரும். அதனால் ஒரே இடத்துலையே வைக்காமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கக்கூடாது. 1-2 நிமிஷத்துக்குள்ளேயே மிக்ஸ் பண்ணி முடிச்சிடணும். அதுக்கப்புறமா நீங்கள் இதை உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பார்ச்மெண்ட் பேப்பருக்கு மாற்றிடணும். பார்ச்மெண்ட் பேப்பரில் மாற்றின உடனேயே நீங்கள் இதை ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி உருட்டிடுங்க. இதை நீங்கள் ரொம்ப தின்னாக தேய்க்க வேண்டாம். கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா தான் இந்த ஸ்வீட் வந்து நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் இதை கொஞ்சம் பெருசாகவே இதை நல்லா உருட்டிட்டேன். இனிமேல் இதை வந்து நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி வச்சிடலாம். சூடாகினப்புறம் கட் பண்ண முடியாது. கட் பண்ணும்போதுமே ரொம்ப ஸ்பீடாக பண்ணுங்கள். இங்கே கட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இது ரொம்ப டைட்டாகிரும். அதனால் ரொம்ப ஸ்பீடாக பண்ணணும். இனிமேல் இதை நல்லா சூடாறுறதுக்கு விட்டுருங்க. இது கம்ப்ளீட்டாக சூடாறின அப்புறமா நம்ம சின்ன சின்ன பீஸஸாக இதை உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக 15 நிமிஷம் ஆகியிருக்கு, இது கம்ப்ளீட்டாக சூடாறிடுச்சுங்க. இனிமேல் இதை நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இது ஒட்டாமல் ரொம்ப சூப்பராகவே வந்துச்சுங்க. ஆனால் என் கை தட்டுப்பட்டு அப்படியே கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு. நம்ம ஆல்ரெடி இதை பீஸ் போட்டு வச்சுருந்தனால நம்ம கட் பண்ணி வச்சா அதே ஷேப்பில் தான் உடஞ்சிருந்துச்சு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பாருங்கள், நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தனால இவ்வளோ சூப்பராக உடைக்கிறதுக்கு வருதுன்னு ஒரு பீஸ் உங்களுக்காக உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.